அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள் உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது நமகா ஆதன் ஆன்மீகம் அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நல் வாழ்த்துக்கள் வணக்கங்கள் என் அன்பிற்குரிய கடகராசி நேர்களே இந்த வருஷத்துடைய கிரக நிலைகளை நம்ம பார்க்கணும் புது வருஷம் நமக்கு பிறக்கிறது இந்த புது வருஷம் ஒரு அற்புதமான பலன்களை கொண்டு வந்து நமக்கு தரப்போகிறது அந்த பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்முடைய கிரக நிலைகளை பார்க்கணும் வருடம் தொடங்குகிற போது நம்மளுடைய வருடத்துடைய லக்னம் நம்முடைய ராசிக்கு தைரிய ஸ்தானத்தில் சகாயஸ்தானத்தில் வருஷத்துடைய லக்னம் சரி அப்படி தாங்க இருக்கும் நம்முடைய ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் தான் இந்த ஆண்டுடைய ராசி பிறக்கிறது அது முக்கியமாக குறிப்பிடத்தக்க அம்சம் இதில் விருச்சிக ராசியிலே செவ்வாய் பகவான் சந்திர பகவான் கேது பகவான் அமர்ந்து வருஷம் தொடங்கிறது நம்முடைய ராசிக்கு ஆறாவது ஸ்தானத்தில் சூரிய பகவான் ஏழாவது ஸ்தானத்தில் சுக்ர பகவான் புதன் பகவான் சனி பகவான் இணைந்து ஆண்டு தொடங்குகிறது அட்டமஸ்தானத்தில் குரு பகவான் லாபத்திலே ராகு பகவான் இதுதான் சூழ்நிலை இந்த ஆண்டு நமக்கு என்ன ஒரு மாற்றம் நிகழ இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் வருடத்துடைய தொடக்கத்திலே எட்டாம் இடத்துல இருக்கார் எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கார்னா ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் இப்படி இருக்கார் ஆரம்ப காலகட்டங்களிலே நாம் பொருளாதார ரீதியாக சிக்கனத்தை கடைபிடிக்கணும் இது ரொம்ப முக்கியமா மனசுல வச்சுக்கணும் நம்முடைய செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும் குடும்ப செலவுகளோ எந்த செலவாக இருந்தாலும் செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது திடீர் என்று செலவுகள் வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த செலவுகளை எல்லாம் நம்மளுடைய சுப செலவுகளாக நம்ம ஆகிக்கணும் சுப செலவுனா எப்படி மகனுடைய படிப்பு மகளுடைய படிப்பு அவருடைய திருமணம் சம்பந்தப்பட்ட செலவுகள் குடும்பத்துல சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட செலவுகளாக செலவுகளை நம்ம மாத்திக்கணும் சார் வருடம் தொடங்குற போதே இப்படி நமக்கு செலவா இருக்கும்னா இப்படித்தான் இந்த ஆண்டு இருக்க போறதா எனக்கு செலவுதானா வருமானம் கிடையாதா அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் கலங்க வேண்டாம் அற்புதமான வருஷம் இது ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதி குரு பகவான் உங்க பாக்கிய ஸ்தானத்துக்கு போறார் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் ஆட்சி நிலை பெறுகிறார் கடகராசிக்காரங்களுக்கு குரு பகவான் அவருடைய ராசியில் உச்சமடையக்கூடியவர் மிகுந்த சுபத்தன்மைகளை தருவார் அந்த குரு பகவான் இந்த ஆண்டு உங்களுக்கு ஏப்ரல் பதிமூணாம் தேதி பாக்கியஸ்தானத்துக்கு போறாருன்னு சொன்ன பிறகு நல்ல தன வருமானம் வந்து சேரும் வெளிநாட்டு தொடர்புகள் அதிகரிக்கும் வெளிநாட்டோடு நாம் செய்யக்கூடிய வர்த்தகத்தில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய சில அடிப்படைகள் அமையும் அப்பாவுடைய உடல் நலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் வருட தொடக்கத்தில் அப்பாவுடைய உடல் நலத்தில் சில பாதிப்புகள் இருக்கும் தந்தை மகன் உறவில் சில பிரச்சனைகள் இருக்கும் இதெல்லாம் இப்போ மறைய தொடங்கும் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு பூர்வீக சொத்து நமக்கு வரணும் அதில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த சொத்துக்களுடைய பிரச்சனைகள் நீங்கி நல்லபடியாக சொத்துக்கள் வந்து சேரும் கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து இப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருக்குயா எனக்கு கடந்த ஆண்டில் இருபது இருபத்தி ஒன்றில் பஞ்சாயத்து பண்ணியே எனக்கு வருஷங்கள் போயிடுச்சு அப்படிங்கிறவங்களுக்கு சுபமான ஆண்டு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக வெற்றி பெற போகிற நல்லதொரு ஆண்டு அப்போ கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அதே நேரத்தில் தாயாருடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்தணும் இந்த கடகராசிக்காரங்களுடைய தாய்மார்களுக்கு இப்போ கொஞ்சம் உடல் நலத்தில் பிரச்சனை வரும் வயிற்று தொந்தரவுகள் வரலாம் ஆகவே அம்மாவுடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க கேது பயிற்சிக்கு பிறகு நாலாம் இடத்திற்கு கேதுவும் பத்தாம் இடத்திற்கு ராகு பகவானும் வருகிறார்கள் இந்த காலகட்டம் என்பது நம்முடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கணும் நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும் அதே மாதிரி புதுசாக வீடு மனைகள் வாங்குவதற்கு இந்த ஆண்டு யோகம் உண்டு அப்படி வீடு வாங்குகிற போது அந்த வீட்டில் வாஸ்து ரீதியான கோளாறுகள் இருக்கலாம் ஒரு நல்ல வாஸ்து நிபுணரை ஆலோசனை பண்ணி தான் புதுசாக வீடு புக் பண்ணணும் இந்த வீடு நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்கணும் மனையில வில்லங்கம் இருக்கிறதா வில்லங்க சார்ந்தது சரி பார்த்து வாங்கணும் பத்திரத்தை பார்க்காமல் வீடு மனை சொத்து வாங்கக்கூடாது வருடம் தொடங்குகிற போது ஏழாம் இடத்துல சுக்கரனும் சனியும் பொதுவாகவே நான் கடகராசிக்காரர்களுக்கு சொல்லிண்டே வரேன் கணவன் மனைவி உறவுல விட்டு கொடுத்து போங்க இல்லறம் அல்லது நல்லறம் இல்லை எவ்வளவு ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் கணவன் மனைவி உள்ள பிரச்சனைகளை பிரதிபடுத்தாதீர்கள் நின்னை சரணடைந்தேன் பாரதி பாடினா சரணடைந்தேன் நாம் அப்படி வாழ்க்கை துணையிடம் சரணடையுங்கள் யாரெல்லாம் குடும்ப வாழ்க்கையிலே கட்டிய மனைவியிடம் போற்று போகிறார்களோ அவர்களெல்லாம் வாழ்க்கையிலே ஜெயிக்கிறாங்க இதுதான் தாரக மந்திரம் அதை புரிந்து கொண்டு கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையை துணையிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் இந்த ஆண்டு மிகச்சிறந்த ஆண்டாக உங்களுக்கு இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் வீராப்பு காட்டிக்கிட்டு வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாது கூடாது எனக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்கக்கூடியவங்களுக்கு நல்ல வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதுவும் பெண்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கூடி வரும் ஏழாம் இடத்துல சுக்கரன்னா காரகோ பாபநாஸ்தின்னு அர்த்தம் இந்த ஆண்டு திருமணம் செய்யக்கூடிய கடகராசிக்காரர்கள் திருமண பொருத்தத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் திருமணம் பொருத்தத்துக்கு கேட்க வரவங்களாம் சார் எந்தெந்த நட்சத்திரங்கள் எங்களுக்கு பொருத்தங்கிறாங்க நட்சத்திர அடிப்படையில் மட்டும் பொருத்தம் பார்க்காதீர்கள் பத்து பொருத்தத்தில் ஒரு பொருத்தம்தான் நட்சத்திர பொருத்தம் ஆனால் இரண்டு கட்டங்களும் இருக்கா பாக்கியஸ்தான் எப்படி இருக்குது குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும் கம்பேட்டபிலிட்டி எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் ஜாதக கட்டங்களை கொண்டு சரி சரிபார்க்கணும் ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு அது அவசியம் கட்ட பொருத்தம் பாருங்கள் வெறும் நட்சத்திர பொருத்தம் பார்த்து கல்யாணத்தை முடிவு முடியிடாதீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அலாதியான வெற்றிகள் தேடி வரக்கூடிய சூழல்கள் உண்டு உங்கள் மனதிற்கு போல கல்விச் சூழல் அமையும் வியாபாரிகளுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்படும் சொல்லியிருக்கேன் நல்ல லாபங்கள் கூடி வரும் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஹெல்த்தில் ப்ராப்ளம் இருந்தாலும் செகண்ட் ஆஃப் நிவர்த்தி தருது அலுவலகத்தில் முன்னேற்றம் கிடைக்கிறது இப்படி ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஆண்டாகத்தான் கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு அமைய எதிர்பார்க்கக்கூடிய எல்லா காரியங்களும் எனக்கு வெற்றியாக அமையணும் அப்படி எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இந்த ஆண்டு நீங்கள் சங்கரநயினார் கோயிலிலே இருக்கக்கூடிய கோமதி அம்மனை வழிபடர் அந்த கோமதி அம்மனுக்கு புஷ்ப பாவாடை சார்த்தி வழிபட்டால் உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும் மிகச்சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைவதற்கு எல்லாமல்ல அந்த கோமதியுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக அமையட்டும் உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள்